வெல்கம் டு பயாலஜி ஈசி சேனல். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர், விஏஓ மற்றும் டிஇடி தேர்வுகளுக்காக தமிழ் பாடங்கள்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு தேர்வு முறைப்படி, அதாவது எம்சிக்யூஸ் மெத்தேடு, மல்டிபிள் சாய்ஸ் சிஸ்டத்துலேருந்து 4 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி, மாதிரி தேர்வு மாதிரி கொஷின்ஸ் அப்லோடு பண்ணிட்டுருக்குறோம். 10th புக்கு படித்தவங்க தமிழ் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடக்க இருக்கிற போட்டித் தேர்வில் டிஎன்பிஎஸ்சி ஆர் குரூப் ஃபோர் ஆர் டிஇடியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்க. கோபரா கேசரி என்ற பட்டம் பெற்றவர் யார்? ராசாத்தி ராசன், குலத்துங்க சோழன், முதலாம் ராசராச சோழன், இரண்டாம் ராசராச சோழன். இதில் நீங்கள் வந்து ஆன்சர்ஸை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் சொல்லலாமா? இரண்டாம் ராசராச சோழன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்க. அழகர் மலை என்று அழைக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. திருப்பரங்குன்றம், குடகு மலை, திருமால் குன்றம், பச்சை மலை. இதில் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் வந்து திருமால் குன்றம் அப்படி நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ ரெண்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இ. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. சுருளிமலை என்ற இடம் எது அப்படிங்கிற, சுருளிமலைங்கிற இடத்த எதை சொல்கிறாங்க அப்படின்னா, திருமால் குன்றமா, நெடுவேல் குன்றமா, அழகர் மலையா, கொல்லானூர் அப்படிங்கிற இடமானு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட ஆன்சர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர் சொல்லலாமா? ஆ, நெடுவல் குன்றம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் க்வெஸ்சன், ஆசிரியப்பா எந்த ஓசை பெற்று வரும்? செப்பல் ஓசை, அகவல் ஓசை, தூங்கல் ஓசை, துள்ளல் ஓசை. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆ, அகவல் ஓசைன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்களேன். கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் யாருன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறாங்க. இருளப்பன், கிருஷ்ணபிள்ளை, அருளப்பன், வீரமா முனிவர். உங்களோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? சரி, இப்போ என்னோட ஆன்சர்ஸ் பாருங்கள், அடிச்சு பார்த்துங்க ஆன்சர்ஸை. ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன், இ, அருளப்பன் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. க்வெஸ்சன்ஸ் பாருங்க. முத்தையா எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? அந்தமான் காதலி, சேரமான் காதலி, மணல் வீடு, திண்ணையை இடித்து தள்ளு. ஆறுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆ, சேரமான் காதலிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து ஆ, சேரமான் காதலி. ஏழாவது க்வெஸ்சன்ஸ் பாருங்க. எமது போராட்டம் அப்படிங்கிற ஒரு நாவலை தொகுத்தவர் யாருங்க தான் கேட்குறாங்க. எனது போராட்டம் தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. திருவிகா, சிவஞானம், வஉசி, சுரதா. இதில் எதுன்னு சொல்லி பாருங்க. எமது போராட்டம். செவன்த்துக்கு ஆன்சர்ஸு ஆ, சிவஞானம் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எயித்து க்வெஸ்சன்ஸ் பாருங்க. நெய்தலுக்கான யாழ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நெய்தல் யாழ் தானா? மருத யாழ், மூதூர் யாழ், விலரி யாழ்,
அதில் ஏதோ ஆன்சர் சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டிங்களா? எயித்துக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். விலரி, விலரியால். அப்போ என்னது இ அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நைன்த் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். ஆறு பெரும்பொழுதும் வரும் திணை, கொண்ட திணை எதுன்னு கேட்குறாங்க. ஆறு பெரும்பொழுது சிறுபொழுது பார்த்துருப்பீங்க. முல்லை, பாலை, அது ரெண்டு பாருங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. முல்லை மருதமா, பாலை நெய்தலா, குறிஞ்சி பாலையா, மருதம் நெய்தலான்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆறு பெரும்பொழுதும் வரும் திணை எதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இது, வரலாம். இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நைன்த்துக்கு ஆன்சர்ஸ் இ, மருதமும் நெய்தலுமா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். பண்டி என்பதன் பொருள் தருக. தலை, வயிறு, கயிறு, ஒலி. இதில் எது ஆன்சர்னு சொல்லி பார்க்க போகிறோம். டென்த்துக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் உங்களோட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர் சொல்லலாமா? ஆ, வயிறுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.